பிக் பாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 35வது நாள், அது மட்டுமில்ல சண்டே எலிமினேஷன் டேவும் கூட. சோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அது பத்தின ரிவ்யூவை இப்ப நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். எபிசோடுக்கு, அதாவது கமல் சாரோட எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடியே பாலாஜி, சாம், ஆரி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதாவது பாலாஜி, சாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரிக்கு பயங்கரமா பேசுறாங்க. அண்ட் ஆரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதாவது பாலாஜி சொன்ன, ஓ வாயை வச்சு மட்டுமே வந்திருக்கீங்க, வாயை நம்பி மட்டுமே வந்திருக்கீங்க, அந்த வார்த்தைகள். அதுக்கப்புறமா பேசுறாங்க. கிளம்பிடுறாங்க. இப்படி பயங்கர ஒரு சண்டையில இருந்துதா ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா கமல் சார் வராரு. கமல் சார் வந்த உடனே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பத்தி, சோசியல் ஆக்டிவிட்டி பத்தி பேசுவார் இல்லையா. சோ இப்போ தீபாவளி சீசன் இருக்கு, தீபாவளி வரப்போகுது. அண்ட் ஏற்கனவே காற்று மாசுபடுதல் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ தீபாவளி கொண்டாடுறது முக்கியம் தான், பட் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேஃபா கவனிக்கணும். ஏன்னா தூய்மை காத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு சோசியல் அந்த ஒரு மெசேஜோட தான் இன்னைக்கு எபிசோடையே ஸ்டார்ட் பண்றாரு. ஆரம்பமே பாத்துட்டீங்கன்னா கோர்ட்ல நடந்த விஷயங்கள், அந்த கோர்ட் நீதிமன்றம் இத பத்தி தான் பேசுறாரு. இதுல ஆரி வந்து பாலாஜி டபுள் சைடா கேம் விளையாடிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் சனமுக்கும் சப்போர்ட் பண்ணாரு, சனமுக்கு ஃபேவராவும் பேசுறாரு, சனமுக்கு ஆப்போசிட்டாவும் பேசுறாரு. அவர் டபுள் சைட்லயே விளையாடிட்டு இருக்காரு, எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சனம் என்ன சொல்றாங்கன்னா, பாலாஜி எனக்கு சப்போர்ட் பண்ணல, வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் எடுக்கணும், கெத்து காட்டணும்ன்றதுக்காக தான் பண்ணாரு, அது அவரே ஒத்துக்கிட்டாருன்றதையும் சனம் சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கமல் சார் ஓட்டிங் அந்த முறைப்படி நியாயமா இல்லையா அப்படின்றத கேட்டாங்க. அதுக்கு சுச்சி என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற பத்தி யாருமே தெரியாது, யார பத்தியும் எனக்கு தெரியாது. சோ அவங்களுக்குள்ளேயே அவங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண அப்படின்றத சுசித்ரா சொல்றாங்க. அதுக்கப்புறமா கமல் சார் மெயின் மேட்டர்லயே கை வைக்கிறாரு. அதாவது சுசித்ரா ஒழுங்கா நடந்துகிட்டாங்களா, பார்ஷாலிட்டி பாக்கலையா அப்படின்றத பத்தி கேக்குறாங்க. ஏன்னா சனம் பேச வரும்போது அவங்கள பேச விடல, அதுவே சம்யுக்தா பேசும்போது அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டாங்க. அண்ட் ஆரிக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க, அப்ப ஏன் சனம்க்கு மட்டும் இந்த பார்ஷாலிட்டி அப்படின்னு கேட்கும் போது சுசித்ரா உடனே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, யாரு வலவலன்னு பேசுறாங்களோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம, யாரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு தான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாம நாம எல்லாமே அந்த பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா சனம் வந்து நடுவுல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க பேசினாங்க, அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சுசித்ரா அவங்களுடைய எக்ஸ்பிளேஷனை கொடுக்குறாங்க. சோ இப்படி என்னதான் சுசித்ரா மாறி மாறி பேசினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல, ஆமா நான் பியாஸ்டா தான் இருந்தேன், நான் வந்து எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு பாக்குறேன், அதனாலதான் நான் ஒருதல பட்சமா சில இடங்கள்ல இருந்தேன், அதுக்கு அதை அவங்க ஓபனாவே ஒத்துக்கிறாங்க. கமல் சாரும் அவங்கதான் எல்லாருக்கூடிய ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்காக அவங்களே பியாஸ்டா இருந்து ஒத்துக்கிட்டாங்களே, இதுக்கு மேல இதை பத்தி பேச ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்டருக்கு போறாரு. அதாவது ஆரி வந்து சனம, அதாவது சம்யுக்தாவை அந்த கேள்வி ஒண்ணு சொல்லிருப்பார் இல்லையா, அதை பத்தி பேசும்போது ஆரி உடனே, சார் நான் தப்பான எண்ணத்துல தப்பான இன்டென்ஷன்ல ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துல எதுவுமே நான் பேச கிடையாது, அந்த பொண்ணுக்கு எப்படி வலிச்சிருக்குமோ அதை இவங்களுக்கும் தெரிய வைக்கணும், ஒரு பொண்ணை கேள்வி கேட்கிறாங்க அதை யாருமே தட்டி கேட்கல, அது ஒரு ஜாலி கான்வர்சேஷன் மாதிரி விட்டுட்டாங்களே தவிர, அந்த ஒரு கோபத்துலதான் நான் பண்ணினே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்திலையும் நான் தப்பா பேசல அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்காவே சொல்றாரு. அப்படி உங்களுக்கு ஒரு மாசம் நீங்க என்ன பாத்திருப்பீங்க, மக்களும் பாத்திருப்பாங்க, இப்பவும் உங்களுக்கு நான் பண்ணது தப்பா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, நான் இப்ப கூட சனம் சாம் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஆரி சொல்றாரு. கமல் சாருக்குதான் காலில் எல்லாம் விழுது பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல நீங்க தள்ளி நின்னு கூட சாரி சொல்லுங்க அப்படின்னு அந்த வார்த்தையில சின்ன சின்னதா கலாய்க்கிறாரு. அந்த கோர்ட் ரூம் கான்வர்சேஷன்ல ஆரி கொஞ்சம் கத்தி கத்தி பேசியிருப்பார் இல்லையா, அதை கேட்கும் போது, இல்ல சார் இங்க கத்தி நம்மளுடைய சவுண்ட ரைஸ் பண்ணாதான் இங்க நியாயம் ஜெயிக்குது, நியாயம் கேட்கப்படுது, அந்த ஒரு ரீசன்காக தான் நான் கத்தி பேசினேன், அப்படி இல்லைன்னா நம்ம சத்தத்தை அப்படியே அடக்கிடுவாங்க, இங்க எல்லாருமே அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது, இது இங்க மட்டும் இல்ல வெளியிலயும் இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு அவருடைய அரசியல் அந்த விஷயங்களை பத்தி ஒரு சின்னதா அவரும் பேசுறாரு. அதாவது தப்பான விஷயத்துக்கு கூட சத்தமா பேசினா நியாயம் அடங்கி போயிடும் அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே நல்லா கலாப்ஸ் பண்றாங்க. பட் பாலாஜியோட மூகம் மட்டும் அப்படி லைட்டா வேகுது. அதுக்கப்புறமா சனம் இப்படி கார்னர் பண்ணது தப்பா சரியா அப்படின்றத நிஷா கிட்ட
கமல் சார் கேக்குறாரு. ஏன்னா கோர்ட்ரூம்ல நிஷா தான் சனம் இந்த மாதிரி பண்றீங்களே தப்புன்னு சொல்லிட்டு சுசித்ரா கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா. சோ அதே கேக்கும் போது அன்னைக்கு சொன்ன அதே பதில தான் கமல் சார் முன்னாடி நிஷாவும் சொல்றாங்க. அண்ட் எல்லாருமே ஈக்குவலா நடத்தப்பட்டாங்களா அப்படின்னு கேக்கும் போது உடனே சுரேஷ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல சார், சனம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா இப்போ சம்யுக்தாவை மட்டும் பேச வச்சிருக்காங்க, இது எந்த விதத்துல நியாயம் சார் அப்படின்னு கேக்கும் போது உடனே சுசித்ரா அவங்க கேப்டன் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க. சோ இதேதான் சுரேஷ் வந்து அவருடைய கம்ப்ளைண்ட்டும் இதே தான் இருந்தது. மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், கேப்டன்னா அவங்களுக்கு பெரிய இதுவா, அவங்களை மட்டும் எப்படி பேச வைக்கலாம். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சுரேஷ் தாத்தா இவ்வளவு நாளா சாம் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு, இப்ப அவங்களே அவங்க வாயால ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாலாஜியும் சொல்றாரு, என் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல சார், நான் போய் சொல்றேன், நான் வந்து பேகேஜை கேரி பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து சனம் மேல எனக்கு கோவம் இருந்ததுதான், பட் அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே கார்னர் பண்ணதுனால நான் கொஞ்சம் பேசணும்னு முயற்சி பண்ணேன், பட் திரும்பி திரும்பி சண்டை வந்துட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்னுடைய டெம்பரை நான் லாஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் இந்த சண்டை நடந்தது, மத்தபடி எனக்கு யார் மேலயும் கோவம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லும் போது உடனே சனம் இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அதாவது இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே சேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு சேர தள்ளிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு வேர்டு அந்த நடந்த இன்சிடென்ட கமல் சார் கிட்ட சொல்றாங்க. அதாவது இவருக்கு கோவம் இல்லனா எதுக்காக யார் மேலயும் கோவம் இல்லனா அந்த சேரை எதுக்கு தள்ளிட்டு போயிருக்கணும், எல்லார்கிட்டயுமே நார்மலா பேசும் போது அவரும் மத்தவங்க பேசுறதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பாலாஜி நான் தள்ளிட்டெல்லாம் போல சார், நான் ஜஸ்ட் அப்படிதான் பண்ண அது தவறி விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கமல் சார் என்ன சொல்றாருன்னா சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நீங்க வந்து ஜாலியா பேசும் போது சேர தள்ளி விட்டுறது தப்பு கிடையாது, பட் எந்த நேரத்துல எப்படி பேசுறோம் அப்படின்றத பாக்கணும், நீங்க கோவத்துல பண்ணும் போது நீங்க சின்னதா பண்ணாலும் அது பெருசாதான் தெரியும், அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க பேசுறத மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மத்தவங்க பேசுறதையும் நீங்க நினைச்சு பாருங்க, நீங்களும் கேளுங்க அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுக்கறாரு. அண்ட் இந்த கோர்ட் சீன்ல ரியோ அண்ட் ரம்யா சமையா வக்கீல் மாதிரி வாதாடி இருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் கமல் சார் அப்ரிசியேட் பண்றாரு. அண்ட் ரியோ ரம்யா அவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் சூப்பரா விளையாடி இருக்காங்க, அதுலயும் குறிப்பா ரியோ, இப்பதான் நீங்க தனிச்சு காணப்படுறீங்க, நிறைய நல்ல விஷயங்களை பண்றீங்க, நிறைய ஓபனா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, இதையே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ரியோக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. இந்த எபிசோட்ல ரமேஷ் வந்து அப்படியே எல்லாருமே பேசுறத பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டு தலைமையில கைய வச்சுக்கிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பாரு ஆர்கியூமெண்ட் பண்றதுல. சோ அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் கமல் சார் கேட்கும் போது, சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, நான் பேச வரும்போது என்ன பேச விடாம என்ன தள்ளி விட்டுறாங்க சார், இந்த பக்கம் ஒருத்தவங்க தள்ளுறாங்க அந்த பக்கம் ஒருத்தவங்க தள்ளுறாங்க, அதுலயே நான் பேச வரதே மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கிளாஸ் பண்ணி சிரிக்கிறாங்க. இதுல ரியோ பிரதர் அப்படியே படுத்து சிரிக்கிறாரு. ஆனா கமல் சார் கரெக்டா கேக்குறாரு, நீங்க வந்து உங்களை பேச விடலையா இல்ல இப்படி அப்பாவித்தனமா இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கேக்கும் போது உடனே சுரேஷ் சார் அது அப்பாவி இல்ல அவன் அடப்பாவி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரமேஷ் வந்து சோமு மேல ஒரு கேஸ் போட்டிருப்பாரு இல்லையா, அதாவது எப்போ பாரு சாரி சொல்றான், ஓ அப்ப இது சாரி கேஸா அப்படின்ற மாதிரி கமலும் கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா நிஷா அண்ட் ரியோ அதுக்கப்புறம் சுச்சி இவங்களுடைய ஆர்குமெண்ட் குள்ள வராரு. அதாவது ரியோட ஆர்டருக்கு ஏத்த மாதிரி தான் நிஷா நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சுச்சி வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிருப்பாங்க. அண்ட் இதை ஒரு கேம் மாதிரி பிளே பண்ணி தான் நிஷாவை ப்ரூவ் பண்றதுக்காக நிஷா மேல ரியோவும் ஒரு கேஸ் போட்டிருப்பாரு இல்லையா. சோ இதை பத்தி கேட்கும் போது ரியோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்கும் போது ஐயா அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு ரியோ சொல்றாரு. சோ இதை பத்தி சுசித்ரா என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே நான் தப்பா எதுவுமே சொல்லல, நான் வெளியில இருந்து பார்க்கும் போது என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன், அதே தான் நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு போது உடனே இவங்க என்டர் ஆகும் போது நான் ஷேக் தி திங்ஸ் பிரீஃப் பண்றது இது பத்தி எல்லாம் நிறைய பேசிருப்பாங்க, சேஞ்ச் பண்றேன்ற ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாங்க இல்லையா. சோ கமல் சார் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டு ஓ நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்களே அது இதுதானா, எப்பவுமே சேஞ்ச் பண்ணணும்னு போயிட்டு அதை ராங்கா கூட போயிடும்ல அப்படின்ற மாதிரி பேசும்போது சார் நான் யார் மேலயும் எனக்கு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் எல்லாருக்கூடயும் நல்லா இருக்கதா பாக்குறேன், நான் சொல்றது அவங்களுக்கு மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் அப்படின்னு போது உடனே ரியூ முழிக்கிறாரு என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா. சோ கமல் சார் அந்த பிரீஃப் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்ல கிடையாது, அதுக்காக நான் கூட ஒரு புதுசா ஒரு கேஸ் போடுறேன், அது வந்து மக்கள் சாட்சி இருக்காங்க மக்களுக்கு தெரியும் அப்படின்னு மக்களை கை காட்டுறாரு. அண்ட் ஃபைனலா எலிமினேஷன் அந்த ஒரு விஷயத்துக்கு வராரு. இதுல ஆர்ஜிவா பண்ண அர்ச்சனா ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க இல்லையா, அதுக்காகவே மக்கள் உங்களை சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அர்ச்சனா சேவ் அப்படின்றத சொல்றாரு. அண்ட் அடுத்ததா பாலாஜி சேவ் ஆகிட்டாரு, அண்ட் ஆரியும் சேவ் ஆகிட்டாரு. ஆரி சேவ் ஆனதை விட அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, அதாவது இதுக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது, நான் போகணும்னு தான் நினைச்சேன், எனக்கு பாலாஜி ரொம்ப பிடிக்கும், ஆனா அவன் வந்து புரிஞ்சுக்க மாட்டான், நிறைய விஷயங்களை தப்பு தப்பா பண்றான், அதை நான் சொல்ல போனா அது நான் அகைன்ஸ்டா பண்ற மாதிரி ஆயிடுது, நான் அழுதழுது கேப்டன் ஆனேன்னு சொல்லிட்டு பாலாஜியும் சாமும் சொல்றாங்க, நான் எந்த இடத்துல எப்படி சார் பண்ண எனக்கு தெரியல, இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகி அளவே செஞ்சிடறாரு. சோ அதுக்கப்புறமா கமல் சார் சரி விடுங்க இனிமேல் எதுவும் வேணாம், அவருக்கும் உங்களை பிடிக்கும்ட்டாரு, அண்ட் பாலாஜியும் எனக்கு அவரை பிடிக்கும் சார், பட் அவர் பேசுறத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே கமல் சார் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறமா வழக்கம் போல கமல் சார் ஒரு சூப்பரான ஒரு புக்கை பத்தி தான் சொல்றாரு, ராக்கி ரங்கராஜன் இவர் எழுதிய ஒரு புத்தகம், அதாவது அடிமையின் காதல். இவர் பாத்துட்டீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன வியக்க வைக்கிற அளவுக்கு பல்வேறு விதமான கதைகளை பல்வேறு பெயர்களை இவர் எழுதியிருக்காரு. அவருடைய புத்தகங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வகையா இருக்கும். இது என்னை என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு புத்தகம், நீங்களும் வாங்கி படிங்க, நீங்களும் இதை அனுபவிச்சு பாருங்க அப்படின்றத கமல் சார் சொல்றாரு. சோ இப்ப கடைசியா இருக்கிறது சனம், சுரேஷ் அண்ட் சோமு. இவங்க மூணு பேர்ல சுரேஷ் தான் இன்னைக்கு எவிக்ட் ஆகுறாரு. சோ அவருடைய பேர் அந்த கார்டுல வந்த உடனே கமல் சார் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாரு, எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. ஆனா சுரேஷோட பேர் இதுதான் அப்படின்னு காட்டிட்ட உடனே அப்படியே சுரேஷ் பயங்கர சந்தோஷமா அவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு உடனடியா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்ஃபேக்ட் எல்லாருமே என்ன என்னன்னு கேட்கும் போது அவரு இதுல ஒரு பிளானிங் இருக்கு, நான் வேணுக்கனே தான் போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அண்ட் ரம்யா பாண்டியன் கூட நீங்க ஏன் போறீங்கன்னு எனக்கு தெரியும், சரி அது நல்லதா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா தான் வழி அனுப்புறாங்க. இதுல கடைசி வரைக்கும் கேபி கிட்ட அவரு சரியாம பேசாம போயிட்டாரு, அதனாலேயே கேபி அழுகுறாங்க. அண்ட் இந்த ஒரு வாரமா நான் சமைச்சதால சாப்பிடல அப்படின்றதுக்காகவே அர்ச்சனாவும் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. சோ ஒரு வழியா எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு தாத்தா வெளியில வராரு. அண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறமா கமல் சார் கிட்ட, இல்ல சார் நான் கொளுத்தி போட்டுறத தப்பான நினைச்சு பண்ணல, பட் அது தப்பா மாறிடுச்சு, எல்லாரும் அந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு போது மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்கன்றத நீங்க இதுக்கப்புறமா பாப்பீங்க, வெளியில உங்களுக்கு அவ்வளவு அன்பு காத்துட்டு இருக்கு, அதனால நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த குரூப்பிசம் குரூப்பிசம்னு பேசிட்டு இருந்தவங்களே அவங்க ஒரு குரூப்பா மாறிட்டாங்க, அவங்க தான் ஆக்சுவலா பயாஸ்டா குரூப்பிசம் பண்றாங்க அப்படின்றத சுரேஷ் இங்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அர்ச்சனா சுஜித்ரா இவங்க எல்லாருமே இவங்க பேசுறது அவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரிதான் இவங்களுடைய கான்வர்சேஷன் எப்பவுமே இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் சுரேஷ் சொல்லும் போது இதெல்லாம் நீங்க இங்க பேசுறீங்களே, ஏன் வீட்டுக்குள்ள பேசல அப்படின்னு கமல் சார் கேட்கும் போது, எங்க சார் நான் பேசினாலே யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன அடக்கிடுறாங்க, அதுக்கப்புறம் இவங்க கிட்ட நான் என்ன பேசுறது, நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்ததை மத்தவங்க கேட்டாங்க, பட் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறமா இவங்க பேசுறத நான் கேக்குற மாதிரி ஆயிடுச்சு, அதனாலயே நான் கொஞ்சம் அமைதி ஆயிட்டேன். பட் நான் அமைதியானதுலயும் ஒரு நல்லது இருக்கு, மத்தவங்க எல்லாருமே கொளுத்தி போட்டுக்கிட்டாங்க, அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ண அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. சோ இப்ப சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே போட்டியாளர்கிட்டயும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே ஸ்கிரீன்ல தெரியுறாங்க. ஒவ்வொருத்தர் அவங்களுடைய கேரக்டர் கேத்த மாதிரி சுரேஷ் வந்து அட்வைஸ் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கான ஒரு சின்ன ஏவிய காட்டுறாங்க. அந்த ஏவில இவ்வளவு ஒரு மாசமா சுரேஷ் என்னென்ன பண்ணியிருந்தாரோ அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. பாக்கத்துக்கே ரொம்ப அழகா இருக்கு. சுரேஷ்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும், வெளியில இருந்து பார்த்தா நமக்கு தெரியும். அண்ட் அவருக்காக டெய்லி ஓட்டு போட்டவங்க, அவருக்காகவே இந்த ஷோவை பார்த்தவங்க, அவருடைய குசும்புத்தனம், அவருடைய அந்த நாட்டினஸ், அதுக்கப்புறம் அந்த கியூட்டா அழுறது, இது எல்லாமே கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாருமே இதுக்கப்புறம் ரொம்பவே மிஸ் பண்ண போறாங்க. பட் இருந்தாலும் இவர் வெளியில போனதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணமும் இருக்கு, அவருடைய ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம். அண்ட் வெளியில கமல் சார் முடிக்கும் போது, நீங்க வேணா அவர் வெளியில போறத கஷ்டமா நினைக்கலாம், பட் அவரை ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறதுக்காகவே வெளியில ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு, அவருடைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் கமல் சார் இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காரு. மேபி இவர் வெளியில போனதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு, பட் அதையும் தாண்டி அவருடைய பர்சனல் இஷ்யூ எதுக்காகவும் அவர் வெளியில போறாருன்றது இந்த மொத்த கான்வர்சேஷன்லயும் நல்லாவே தெரியுது. சோ அவருக்கு ஓட்டு யாரும் போடல அப்படின்றதுக்காக அவர் வெளியில போக கிடையாது, வெளியில நடந்த விஷயங்கள், வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள், அவருடைய பர்சனல் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு தான் அவரை இன்னைக்கு இந்த வாரம் எவிக்ட் பண்ணிருக்காங்க. சோ வியூவர்ஸ், ஒரு வாரம் ஃபுல்லா எவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அதுக்கப்புறமா எல்லாருமே அப்படியே ஒன்னாகிட்டாங்க. இப்ப கூட பாலாஜி மாரியும் கட்டி பிடிச்சிட்டு பர்சனல் ரிவெஞ்ச் எல்லாம் எதுவும் கிடையாது, இனி நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சோ எவ்வளவுதான் சண்டை போட்டுட்டாலும் கமல் சார் எபிசோட் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே அப்படியே எல்லாருமே சண்டை போடுறவங்களும் அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷா வேற ஒரு சண்டையில இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. சோ நாளையில இருந்து இன்னும் என்னென்ன புதுமையான விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன சண்டைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம நாளைய எபிசோட்ல பாக்கலாம். சோ வியூவர்ஸ், இன்னைக்கான இந்த எலிமினேஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சுரேஷ் இல்லாத இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அண்ட் அடுத்த வாரம் இதுக்கு வரப்போற நாட்கள்ல யார் என்ன பண்ணுவாங்க, அண்ட் யாரு எவிக்ட் ஆகணும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கறீங்கன்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.